எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவபலம். ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிரேமம் படம் பார்த்துட்டு அதை என் நண்பனோட பகிர்ந்துக்கிட்டேன். அவன் அதை விட அருமையாக இப்போ தியான்னு ஒரு கன்னட படம் வந்திருக்கு சொன்னான். அதை பார்த்தேன், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. வாங்க அந்த படத்தை பற்றி பார்க்கலாம். தியா என்கிற பெண்ணை மையமாக வச்சு அவளோட காதலை பற்றி தான் இந்த படம் சொல்லுது. அப்படி என்ன சொல்லிட்டு நினைக்காதீங்க, படம் பார்த்தாலே தெரியும். படம் தொடங்கி சில நிமிஷத்திலேயே நீங்கள் எல்லாருமே இந்த தியா கதாபாத்திரத்தை கூடவே போயிடுவோம். இந்த படத்தில் ரெண்டு கதாநாயகம் வராங்க, ஒன்று ரோஹித்து, இன்னொன்று ஆதி. ஆதி அவனோட அம்மா லக்கி அப்படின்னு சொல்கிற லட்சுமி கதாபாத்திரம் வருது. உண்மையிலே ஒரு அம்மா மகனும் இந்த அளவுக்கு நட்பாக இருப்பாங்களா? படத்தோட இறுதி கட்டத்தில் அம்மா மகன் மற்றும் காதலன் காதலி இவங்களுக்குள்ள உணர்ச்சி எல்லாமே நம்மளை கண்கலங்க வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் கதாநாயகி வாழ்க்கை முழுசும் வலியும் வேதனையும் நிறைஞ்சது அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் கதாநாயகன் அப்படியே எதிர்மறையாக வாழ்க்கை முழுவதும் ஆச்சரியமும் அற்புதமும் நிறைந்தது அப்படின்னு சொல்லியிருப்பான். இந்த படத்தில் ஒரு மலைப்பாதை காட்சி வரும், அது பெங்களூர் டு மங்களூரு. அதில் நம்ம கூடவே சேர்ந்து போகிற மாதிரி அந்தளவுக்கு ஒளிப்பதிவாளர் அழகாக காட்சி அமைச்சிருப்பார். முக்கியமாக இந்த படத்தில் பாடலே கிடையாது, அதுக்கு பதிலாக படத்தில் வர்ற காட்சிக்கு பின்னாடி இசையமைப்பாளர் அருமையாக அமைச்சிருப்பார். படத்தில் முகம் சொல்லிக்கிற மாதிரி இடமே இருக்காது. குடும்பத்தோட எல்லாருமே சேர்ந்து பார்க்க வேண்டிய இந்த காதல் படம் இது. இந்த படத்தை பார்க்க வச்ச என் நண்பன் முத்து மகேஷ், அவனும் இந்த படத்தை பற்றி சொல்கிறான். கண்டிப்பாக முழுசும் பாருங்கள். ஹாய், நான் தான் மகி பேசுகிறேன். ஃபஸ்ட் டைம் வந்து சினிமா விமர்சனம் பண்ணுறேன். எப்படின்னா, இது ஒரு கன்னட மூவி. லவ் ஸ்டோரி சினிமாவில் பார்த்ததிலே பெஸ்ட்டு படம் எனக்கு தோணுனதில் நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். ஃபஸ்ட் டைம் கண்கலங்க வச்ச படம்னா இதுதான். இது வரைக்கும் பார்த்துருக்க சினிமாவில் இது ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன். சபா இப்போவே கண்ணை கட்டுது படம் மூவி. ஆனால் யார் பார்த்தாலும் புரியிற மாதிரி தான் இருக்குது படம். ஏன்னா நானே பார்த்து புரிஞ்சிருக்கேன்னா பார்த்துங்க. இதுக்கு தான் ஊருக்குள்ளே ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. தியாங்கிற ஒரு பொண்ணு வந்து ஒன் சைடாக ஒரு பையனை லவ் பண்ணுது. டீப்பாக ஒரு பொண்ணு வந்து இப்படி ஒன் சைடாக லவ் பண்ணுமா? இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒன் சைடாக பசங்க லவ் பண்ணுறதான் காமிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு பொண்ணு வந்து ஒன் சைடாக ஒருத்தனை லவ் பண்ணுறத காமிச்சிருக்காங்க இந்த படத்தில். ஆம்பளைங்க எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போயிடலாமா, ஆனால் பொண்ணுங்க தான் பயந்து பயந்து வாழணும். எப்படின்னா, அந்த கதை சிம்பிளாக சொல்லணும்னா, தியாங்கிற பொண்ணு வந்து லவ் பண்ணி வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு பிரிஞ்சு லைஃப் ஃபுல்லாக பெயின் அண்ட் ப்ராப்ளம் சொல்லிக்கிட்டு ஒரு இடத்துக்கு போகுது. அங்கே ஒரு பையன் வந்து லைஃப் ஃபுல்லாக ப்ராப்ளம் பெயின் கிடையாது, லைஃப் ஃபுல்லாக சர்ப்ரைஸ் அண்ட் மிராக்கிள்னு சொல்லிட்டு அவன் வாழ்கிறான். இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற கதை தான் அப்படியே உல்ட்டாவாக மாறுது. இதுதான் படத்தோட கதை. இதுதான் டைரக்டர் சூப்பராக கரெக்டாக சொல்லியிருக்காரு. கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது, கேட்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. அதுதான் இந்த படம். தமிழில் இதேமாதிரி நிறைய ஜானரில் படம் வந்தாலும் இது ஸ்க்ரீன் பிளே உங்களுக்கு நல்லாயிருக்கு. ஸ்க்ரீன் பிளே வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட்டானால் மக்கள் போர் அடிக்காமல், ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தாலுமே போர் அடிக்காத ஒரு படம் இது. ஒன்றரை மணி நேரம் எப்படி போகுதுன்னே தெரியாது. இது நான் சொல்ல, பார்த்த எல்லாரும் புரிஞ்சு சொன்ன இது. நீங்கள் பார்த்தாலும் அப்படி தான் யோசிப்பீங்க, அப்படி தான் தோணும். ஏன்னா அப்படி ஒரு சிறந்த ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காரு. இன்னொன்று அந்த இடம் பெங்களூர், மங்களூர், மும்பை, இந்த இடம்லாம் கரெக்டாக ஸ்க்ரீன் பிளே கேமராமேன் கரெக்டாக பண்ணியிருக்காரு. அந்த இடம்லாம் பார்க்கும்போது நம்மளும் அந்த இடத்துக்கு போகணுங்கிற ஒரு ஆசை தூண்டும். ஹீரோ ஹீரோயின்ஸ் ஆக்டர்ஸ் மொத்தமே நாலு பேரை மையப்படுத்தி தான் இருக்கும். ஹீரோயின் தியா, ஹீரோ ரோஹித், ஆதி அண்ட் ஹீரோவோட அம்மா, ஆதியோட அம்மா லக்கி, இவங்க நாலு பேரை சம்மந்தப்பட்டு தான் கதை போடும். நான் நாலு பேரை சம்மந்தப்படுத்தி இருந்தாலுமே போர் அடிக்காமல் கொண்டு போயிருப்பாங்க. அதுதான் கதை. நாங்கள் ரெண்டு பேரும் சொல்கிறத வச்சு கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணுன்னு முடிவு பண்ணியிருப்பீங்க. இந்த படத்தை அமேசான் டெலிகிராம் அப்ளிகேஷனில் பார்க்கலாம். என் நண்பனுடைய யூடியூப் சேனல் லிங்க்கையும் கீழே கொடுக்குறேன். இதே மாதிரி காணொலி தொடர்ந்து வரணும்னா கண்டிப்பாக ரெண்டு பேருக்கு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள்.
நன்றி, வணக்கம். பிழையால் என் கவிதையானதே எனக்கே.